வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். தன்னோட நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு சீனா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வருது. அதுவும் உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும், குறிப்பாக நம்ம இந்தியா கிட்ட. இப்போ சீன மக்கள் மிகப்பெரிய பீதியில் இருந்துட்டு வர்றாங்க. ஏன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மைதான், சீனாவில் மிகப்பெரிய அழிவு, அதுவும் வெள்ளத்தால் ஏற்பட போகுது அப்படின்னு சீன மக்கள் வந்து பயந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்படி சீன மக்கள் பீதியில் இருக்கிறதுக்கான காரணம் இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் தான். நம்ம வீடியோவில் இன்னைக்கு சீன மக்கள் பீதியில் இருக்கிற இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் பற்றி தான் பேச போகிறோம். மேலும் இந்த டேம்னால் வரப்போகும் பேரழிவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இப்போ சீனாவில் இருக்கும் த்ரீ கார்ஜஸ் டேம் மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னவோ, இந்த டேமை வந்து வெள்ளம் வந்தால் தடுக்கிறதுக்காக தான் சீனா கட்டினாங்க. ஆனால் பிரம்மாண்டமான இந்த டேம் இப்போ வெள்ளத்தாலேயே அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் சீன மக்கள் வந்து பயங்கர பீதியில் இருக்காங்க. இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் சீனாவில் இருக்கும் சூபாய் மாகாணத்தில் இல்லிங் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கும் ஷாண்டோபிங் நகரத்தில் இருக்குது. மேலும் இந்த த்ரீ கார்ஜஸ் டேம் வந்து சீனாவில் மிகப்பெரிய நதியான யாங்ஸே ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க. அது ஏன் இந்த யாங்ஸே ஆற்றுக்கும் குறுக்கே வந்து இந்த த்ரீ கார்ஜஸ் டேமை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 600 முதல் இப்போ வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 1500 மேலே வெள்ளங்கள் வந்ததாக பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் சீனாவுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. அந்த பேர் தான் சீனாவின் துக்கம், அதாவது சைனாஸ் சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக மக்களை கொண்ட சீனாவில் பார்த்தோம்னா நிறைய பள்ளத்தாக்குகளை கொண்ட ஆறுகளை கொண்டு இருக்கு சீனா. குறிப்பாக இந்த யாங்ஸே நதி வந்து 6300 கிலோமீட்டர் நீளமுள்ள நதி. இந்த யாங்ஸே நதி தான் சீனாவின் மிகப்பெரிய நதியாகும். உலக அளவில் பார்த்தோம்னா இந்த யாங்ஸே நதி வந்து 3வது பெரிய நதியாகும். உலகிலேயே மிகப்பெரிய நதியான நைல் நதியை விட இது வெறும் 350 கிலோமீட்டர் தான் சின்னது. ஆனால் இந்த யாங்ஸே ஆற்றில் பார்த்தோம்னா வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் ஏற்படும். இதுக்கு முன்னாடி சீனாவில் 1931 வருஷத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. இந்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் 20 லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து வேறொரு இடத்துக்கும் போனதாகவும் சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய சேதம் ஆன பிறகுதான் சீன அரசு ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது இந்த யாங்ஸே நதி குறுக்கே வந்து ஒரு அணையை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த அணையை கட்டுறதுக்கு அந்த யாங்ஸே நதிக்கும் பக்கத்தில் வாழ்ந்து வந்த மக்களை அடித்து துன்புறுத்தி வேற இடத்துக்கு போக சொன்னாங்க. மேலும் அந்த நதிக்கும் பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாத்தையும் இவங்களோட சொந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமாக வேறொரு இடத்துக்கு போக சொன்னிச்சு சீன அரசு. அப்படி சீன மக்களை துன்புறுத்தி அதுக்கப்புறம் கட்டப்பட்ட இந்த கார்ஜஸ் டேமோட உயரத்தை பார்த்தோம்னா 181 மீட்டர், அதாவது 607 அடி கொண்டதாகும். அதே மாதிரி நீளம் வந்து 2335 மீட்டர் ஆகும். அடியில் சொல்லணும்னா 7660 அடி ஆகும். மேலும் இந்த டேமை கட்டுறதுக்கு 40,000 மேலே ஆட்கள் வேலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த கார்ஜஸ் டேமை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுன்னே சொல்கிறாங்க. இந்த மிகப்பெரிய டேமை கட்டுறதுக்கான செலவு பார்த்தோம்னா 28.6 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். மேலும் இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கு 510,000 டன் இரும்பு மற்றும் 280 லட்சம் கியூபிக் மீட்டர் காங்கிரீட் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த த்ரீ கார்ஜஸ் அணை 1 லட்சம் விவசாய நிலங்களையும் 150,000 ஏக்கர் நிலத்தையும் மூழ்கடிச்சிருக்கு. அதாவது மக்களோட நிலத்தையும் மக்களுக்கு சொந்தமான விவசாய காணிகளையும் அரசு அபகரித்து இந்த டேமை கட்டியிருக்கு. இப்படி இந்த த்ரீ கார்ஜஸ் டேமை கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா யாங்ஸே நதியோட நீர் ஓட்டம் வந்து குறைஞ்சது. ஆனால் ஒரே இடத்துல தண்ணி தேங்கி அதிகமானதுனால பூமியோட வேகம் பார்த்தோம்னா 0.06 மில்லி செகண்ட் வந்து குறைஞ்சது. மேலும் இந்த அணை வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து கடலில் கலக்காமல் பாதுகாத்து உள்ளதாகவும் சீன அரசு சொல்லியிருக்கு. மேலும் 2009 கட்டி முடிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய கார்ஜஸ் டேம் வந்து உலகிலேயே அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடமாகும். மேலும் இந்த அணை வந்து 3 அடிப்படை பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது மெயின் டேம், ஷிப் லாக், ஷிப் லிப்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த அணை வந்து அமெரிக்காவுடைய ஹூவர் அணையை விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹூவர் அணையை விட 10 மடங்கு அதிக மின் உற்பத்தியை செய்யக்கூடியதும் அப்படின்னும், இந்த அணையில் வந்து மொத்தம் 32 ஜெனரேட்டர்கள் உள்ளதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த அணையில் இருக்கும் ஒவ்வொரு ஜெனரேட்டரும் ஒரு மிகப்பெரிய அணு உலைக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அணையில் பார்த்தோம்னா வருஷத்துக்கு 85,000 கோடி மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுவதாகவும் சொல்கிறாங்க.
அதாவது சீனாவில் மின்சார தேவையை விட 10 மடங்கு அதிகமாகவே மின்சார உற்பத்தி தயாரிக்கிறாங்க. அதனால தான் சீனாவில் அனைத்து கிராமங்களையும் குறைந்த விலையில் வந்து மின்சார சேவையை வழங்கிட்டு வருது சீன அரசு. இது எல்லாம் ஒரு நல்ல விஷயமாக சீனாவுக்கும் சீன மக்களுக்கும் அமைஞ்சாலும் இந்த அணையால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு பல வல்லுநர்களும் அந்த நாட்டு மக்களுமே சொல்லி வர்றாங்க. ஆமாம் நண்பர்களே, உண்மைதான். இப்போது இந்த அணையால பல நகரங்கள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. சீனாவில் கடந்த 2 மாதங்களாகவே கனமழை வந்து பெஞ்சிட்டு வருது. இந்த அணை அமைந்துள்ள யாங்சே நதி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட நதிகளில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த த்ரிகார்ஜஸ் அணையில வந்து வழக்கமான அளவை விட பல மடங்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் இதனால அந்த அணைக்கு வரும் நீர் வந்து அப்படியே திறக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. மேலும் இதனால் யாங்சி நதியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் பல நாட்களுக்கும் மழை நீடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த த்ரிகார்ஜஸ் அணை வந்து உடையிற நிலையில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 38 மில்லியன் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த அணை உடஞ்சிச்சுன்னா ஊகான் மற்றும் அதனை சுற்றியுள்ள தொழில்துறை நகரங்கள் பல நீரில் வந்து மூழ்கும் அப்படிங்கிறது தற்போது சீனாவுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கு. சரி நண்பர்களே, என்னதான் உலகின் 3வது பெரிய டேமாக இருந்தாலும் இது சீன மக்களை வந்து தினம் தினம் பீதியில் ஆழ்த்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருந்தாலும் இந்த டேம்னால மக்களுக்கு பயந்தா அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறதான் உண்மை. மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்றதுக்காக கட்டப்பட்ட சீனாவின் நம்பிக்கையான இந்த அணை வந்து இப்போ சீன மக்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு இந்த பெரும் வெள்ளத்திற்கு அணை தப்பியிருந்தாலும் இனிமே எப்போ பெருவெள்ளம் வருமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க சீன மக்கள். மேலும் சீன அரசு வந்து சீன மக்கள் எப்படி போனா என்ன அப்படிங்கிற விதத்தில் நாம் கட்டியிருக்கும் இந்த மிகப்பெரிய டேம் வந்து பெரும் சிக்கலாக கருதினாலும் கருதாட்டியும் இந்த த்ரிகார்ஜஸ் அணை வந்து சீனாவுடைய பெருமையில் ஒன்று அப்படின்னு பெருமை பீத்திட்டு வருது சீன அரசு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.